250 plots நம்ம கொடுத்துருக்கோம். 2 BHK பார்த்தீங்கன்னா 45 lakhs லேருந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில இருந்து 500 போற ரோட்ல இருக்கக்கூடிய கணேசபுரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ராயல் வில்லேஜ் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 ஏக்கர்ல 750 மேல வந்து பிளாட்ஸ் வந்து போட்டு தற்போது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து இப்ப புதுசா வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கீங்க, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, இல்லைனா வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, அவங்க எல்லாமே வந்து பண்ணி தராங்க. சோ இவங்க கிட்ட வந்து எவ்வளவு லேண்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த லேண்டை சுத்தி வேற என்னென்ன பெசிலிட்டிஸ் வந்து பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா லேண்ட் வாங்கணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு பாத்துட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராயல் வில்லேஜ் ப்ராஜெக்ட் நம்ம கோயம்புத்தூர்ல கணேசபுரத்து தாண்டி எல்லப்பளைங்கிற லொகேஷன்ல லொகேட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் டிடிசிபி அப்ரூவல்ங்க. டோட்டலா 60 ஏக்கர்ஸ்ல பேஸ் 1, 2, 3 சொல்லி ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லாருக்குமே தெரியும். பேஸ் 4 வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி ரொம்ப கிராண்டா போயிட்டு இருக்கு. டோட்டலா எத்தனை பிளாட்ஸ் இருக்கு? 250 பிளாட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் டோட்டலாவே. ஒவ்வொரு பிளாட்டும் 3.5 சென்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு 4-5 சென்ட்ஸ் வரைக்கும் தனித்தனி பிளாட்டா பிரிச்சிருக்கோம். ஓகேங்க சார். சோ இப்போ என்ன பிரைஸ் ரேஞ்சிலங்க சார் கொடுத்துட்டீங்க? பிரைஸ் உங்களுக்கு 2 BHK பாத்தீங்கன்னா 45 lakhs ல இருந்து இருக்கு. 45 lakhs. அப்புறம் கிளையன்ட்ஸோட ரெக்குயர்மென்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு மேலையும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். 2 BHK, 3 BHK, 4 BHK னு சொல்லி நம்மள்ட்ட கன்ஸ்ட்ரக்டட் ஹவுசஸ்மே ரெடியா இருக்கு. ஓகே. வீடியோ கட்டி தரீங்க நீங்க? எஸ் எஸ் ஆமா. ஓகே சார். இப்போ அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல நியர்பை என்னென்ன ஃபெசிலிட்டிங்ஸ் இருக்கு? ஷூர். நம்ம பாத்தீங்கன்னா என்எச்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் 800 மீட்டர்ஸ் தான். ஓகே. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் லொகேட் ஆயிருக்கு. ஓகே. ப்ராஜெக்ட் சரவுண்டிங் ஃபுல்லா நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு. ஓகே. சோ நம்ம ப்ராஜெக்ட் குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமினிட்டிஸ் கொடுத்துருக்கோம். 40, 30, 23 ஃபீட்ல தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், கிளப் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ், பார்க்னு சொல்லி நம்ம யூஸ்வலா பண்ணக்கூடிய விஷயத்த நல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நாங்க அதை கொடுத்துருக்கோம். அது போக இப்போதைக்கு 10+ கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள போயிட்டு இருக்கு. இந்த மந்த் நிறைய பூஜை பண்றோம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு 30-40 ஹவுசஸ் உள்ள நாங்க கொண்டு வந்துருவோம். அப்புறம் டோட்டலா ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இது வரைக்குமே அட் பிரசன்ட் ஒரு 700-800 பிளாட்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம். 800 பிளாட்ஸ் சேல் ஆயிருக்கு? எஸ் எஸ் சேல் ஆயிடுச்சு. அது போக 250 பிளாட்ஸ் வந்து இப்போ நமக்கு ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் நல்ல லொகேஷன் லொகேட்டாக இருக்கு. அது போக சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பைலே ஸ்கூல் காலேஜ். எஸ் ஆமாம் ஆமாம். எல்லாமே வந்து ஒரு ஒரு 5-10 கிலோமீட்டர் சரௌண்டிங் எடுத்து நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எம்என்சி கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஓகேங்க சார். ரெசிடென்சியலுக்கு நல்ல லொகேஷன் இது. நீங்கள் இமீடியட்டாக பிளாட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடியிருக்கலாம். அந்த அளவுக்கு பேசிக்லேருந்து ஹையர் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் நாங்கள் உள்ள கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். இப்போ தண்ணி வசதி எல்லாம் அங்கே இருக்கு? எல்லாமே உள்ள இருக்கு ஆல்ரெடி. ஓகேங்க சார். இப்போ வீடு கட்டணும்னா அதுக்கு எவ்வளோங்க சார் போர் போடுவீங்க நீங்கள்? எல்லாம் போர் டெப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ஃபீட்லேயே நமக்கு தண்ணி வந்துருங்க. நம்ம ஒரு 450 ஃபீட் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்க சார். கரண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம்? எஸ் ஏபி ஆல்ரெடி உள்ள கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். ஸோ ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் உள்ள கொண்டு வந்தாச்சுங்க. ஓகே. அதில் நீங்கள் ஏபி எடுத்துக்கலாம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். பிளான்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்ம என்டையர் லேவுட்டுக்கும் ரெண்டு போர் போட்டுங்க. ஓகே. பார்க் ஏரியாவில் ஒரு 1 lakh லிட்டர் கெப்பாசிட்டி, 1 lakh liter. எஸ் 1 lakh liter கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் கொடுத்து. ஓகே. அதுலேருந்து எவ்ரி பிளாட்டுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. ப்ளஸ் வந்து நம்ம காமன் பிளான்டேஷன்ஸ்க்கு ட்ரிப் பண்ணியிருக்கோம், ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய செடியெல்லாம் வந்து நாளைக்கு பெரிய லெவலில் மரங்களாகவே வளர்ந்துடும். ஸோ பிகினிங்கில் வச்சதெல்லாம் ஒரு 1-1.5 feet, 2 feet தான் வச்சோம். இன்றைக்கி எல்லாமே 10 feet அண்ட் அபவ் போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு நல்ல க்ரோ ஆகக்கூடிய பிளான்டேஷன்ஸ் தான் உள்ளே பண்ணியிருக்கோம். நல்ல நிழல் தரும் அந்த மாதிரி மரங்கள். ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் வரும்பொழுதே ஒரு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் உள்ளே இருக்கும், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே சார். அதில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது? ஆமாம். 1 kilometer ஒரு 800 meters. ஓகே. உங்களுக்கு காந்திபுரத்துலேருந்து 500 போகிறதுல 45 எவ்ரி 10-20 minutes வந்து ஒரு பஸ் இருக்குது. ஓகேங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் தான், 800 meters தான். ரெண்டாவது ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கனாலே நம்ம ஆட்டோலையும் வரலாம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட எல்லாருமே உங்களுக்கு
ஃபோர் வீலர்ஸே இருக்கு, அதுலேயே மோஸ்ட்லி வந்துடுறாங்க. ஓகேங்க சார். ரொம்ப ரேர் கேசஸ் இந்த மாதிரி பஸ்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, அதுக்குமே நம்மள்ட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட் பண்ணுறவங்க டபுள் நிறைய பிளாட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. ஓகேங்க சார். நார்த் ஈஸ்ட் பிளாட்னு வேணுங்கிறவங்க டபுள்கிட்ட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க, நிறைய பிளாட் அவைலபிளாக இருக்கு. 4 cents, 5.5 cents, 3.5 cents சொல்லி நார்த் ஈஸ்ட் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஏன்னா நார்த் ஈஸ்ட் தான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு ரீசெல்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஒரு 1 week 10 days எங்களோட டீமே பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஓகே. இன்னைக்கு ரீசேல் ப்ராசஸிங் வந்து 10 days நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்க சார். அந்தளவுக்கு நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ லேண்ட் வாங்குறதுனா அப்ரூவல் ஃபுல்லாக நீங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணி? எல்லாமே எல்லாமே. ஆமாம், லேண்ட் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற வரைக்கும் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்க சார். ஸோ பில்டிங் பிளான் அப்ரூவல்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம எங்களோட சேல்ஸ் டீமே நாங்கள் பார்த்துக்குவோம். ஓகே. அதனால் கிளைண்ட்டை வந்து அங்கே எங்கேயும் நம்ம அலையவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. அந்தளவுக்கு நம்ம டீம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே. ப்ராஜெக்ட் உள்ளே வந்து நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ப்ராஜெக்ட்டில் வந்து ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க சார்? இல்லை, இப்போ டிடிசிபி அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் வாங்கியாச்சுங்க. ஆல்ரெடி 3 phase நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. 4 அதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஓகேங்க சார். முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் வந்து வீடாவே வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீடாவே நீங்கள் கட்டி தருவீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக. என்னென்னா பிளாட் ஒரு சில ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள்கிட்ட பிளாட் வாங்கினா மட்டும்தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. பட் நம்மள்ட்ட அப்படி கிடையாது. ஓகே. நீங்கள் பிளாட் வேணாலும் பிளாட் போய்க்கலாம். இல்லை எங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும்னாலும் எங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நமக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது என்ன எவ்வளோ ப்ரைஸில் இருந்துங்க சார்? நம்மள்ட்ட 47 lakhs இருக்கு. 47 lakhs. ஆமாம். இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால், சம்பு, செப்டிக் டேங்க், பில்டப் ஏரியா எல்லாம் கவர் ஆகி ஒரு ஃபுல் பேக்கேஜாகவே 47 lakhs இருக்கும். ஓகேங்க சார். டெஃபினட்டாக அதோட ஒர்த்து 50 lakhs அண்ட் அபவ் தான். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் மாதிரி தான் கொடுக்குறோம். ஓகே. ஆல்ரெடி எங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே. எங்கள்கிட்ட 60-70 வாங்கினாலும் நீங்கள் 10-15 lakhs வரைக்கும் ஹைக் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அதனால நம்ம கொடுக்குறது ரீசனபிள் ப்ரைஸ். அதில் 100% வந்து உள்ள குவாலிட்டி இருக்கும். ஸோ இப்போ வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் கல்லை மட்டும் போட்டுட்டு நம்ம பிளாட்டை சேல் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதுக்கான நிறைய குவாலிட்டியான விஷயங்கள் உள்ள நிறைய பண்ணுறோம். ஓகே. அதனால தான் எங்கள்கிட்ட எங்களோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ் லான்ச் பண்ணும்போதே 1 or 2 months நாங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே. அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே எங்கள்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. நியூ கமர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் உள்ளே வரும்பொழுதே வந்து அந்த உள்ள வந்தோடனே ஒரு க்ரீனரியான அட்மாஸ்பியர் கிடைக்குது, அவங்களுக்கும் ப்ராஜெக்ட் பிடிச்சிருது. ஓகே. ஸோ அதனால செல்லிங் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு ரீசேல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்பவே இந்த மாதிரி சில விஷயங்கள் அமினிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல பெனிஃபிட் இருக்கு. டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அடுத்த 2-3 months ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட எங்களை காண்டாக்ட் பண்ணாலே எங்கள் டீமே நாங்கள் ரீசேல் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்களே செல் பண்ணி கொடுப்பீங்க? அந்த டைமில் என்ன மார்க்கெட் ரேட் போதோ அந்த ரேட்டை நம்ம அவங்கள்ட்ட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்த் அண்ட் ஈஸ்ட் ப்ளாட்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ ப்ளாட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் பர்சன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். எங்கள் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு கால் பண்ணி அவங்களுக்கு டீடைல்ஸ் கேட்டாலே எங்களோட ப்ராஜெக்ட்ஸ், ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தோட டீடைல்ஸ் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே. கண்டிப்பாக வந்து பாருங்கள், ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மீடியமான பட்ஜெட்டில் இவ்வளோ ஹையர் அமினிட்டிஸோடு வந்து டெஃபினட்டாக எங்களால் அடுத்த ப்ராஜெக்ட்டே கொடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ஒரு செட் ஆகி போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியிலேருந்து 100 போகிற வழியில் கணேசபுரத்தில் வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 750 மேலே வந்து பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி, ஸோ அவங்களே வந்து வீடு வந்து கட்டித்தராங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்பவே ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்ககிட்ட வந்து லேண்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க, வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழர் மார்க்கெட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.